டியர் லேடர்ஸ் நான் டாக்டர் ஹெப்சிபா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாவ் வஜிஹா விமன்ஸ் காலேஜ் காயல்பட்டனம் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஜாயிண்ட் ஹிண்டு ஃபேமிலி பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு வணிக நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பலவிதமான வணிக அமைப்புகள் இருக்குது அதாவது ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஸோ உரிமையாளர்களின் தன்மையை பொறுத்து நம்மளோட பிஸ்னஸை வந்து நம்ம வந்து பிரிக்க முடியும் ஃப இது வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இண்டிவிஜுவலிஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சோல் ப்ரோப்பரேட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஜாயிண்ட் ஹிண்டு ஃபேமிலி பிஸ்னஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ஸ் போர்டு கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வரும் நாம் பார்க்க போகிறது வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து சோல் ப்ரொப்பைட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ் அண்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்குதுன்னு நம்ம சொன்னேன் ஸோ சோல் ப்ரொப்பைட்டர்ஷிப் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப் நான் இப்போ நான் தான் நான் மட்டும் என்னோடய பிஸ்னஸை ரன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சோல் ப்ரொப்பரேட்டர்ஷிப் தனி உரிமை உரிமை இரண்டாவது பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் கூட்டு உரிமை அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் வந்து சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறோன்னா பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம் மூன்றாவது வந்து ஜாயின் ஸ்டாக் கம்பெனிஸ் பல நபர்கள் சேர்ந்து நிதியளித்து ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பங்கு நிறுவனம் அல்லது ஜாயின் ஸ்டாக் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம் நான்காவது நீங்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கூட்டுறவு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மக்கள் தங்கள் பொது பொருளாதார தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு தாமாகவே முன் வந்து சமத்துவ அடிப்படையில் நம்ம பண்ணுறது வந்து என்ன சொல்கிறோன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எப்படி நம்ம 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 கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதே வந்து வி எக்ஸ்டென்ட் டு ஃபாரின் கண்ட்ரிஸ் மற்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளிநாடுகளில் நம்மளோட நிறுவனத்தை நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா அது வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறோம் லாஸ்ட் அவ்வளோ வந்து ஜாயிண்ட் இண்டு ஃபேமிலி பிஸ்னஸ் இந்து கூட்டு குடும்ப வணிகம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இந்து கூட்டு குடும்ப வணிகத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கூட்டு குடும்ப வணிகம் அப்படின்னா என்னென்னா எனி ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் விச் இஸ் ஓன்ட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் அ ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி அண்ட் இன் விச் த ஃபேமிலி பர்சஸ் சம் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி ஓனஸ் ஜாயிண்ட் ஹிண்டு ஃபேமிலி பிஸ்னஸ் ஜாயிண்ட் ஹிண்டு ஃபேமிலி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இந்து கூட்டு குடும்ப வணிக வணிகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னா பரம்பரை சொத்து அப்படின்னு நம்ம சொ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த பரம்பரை சொத்தை வச்சு அவங்க ஒரு தொழிலை தொடங்கி ஒரு வணிகம் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ் இல்லைனா ஹிந்து அன்டிவைட் ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து இந்த முழுக்க 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 இந்து சட்டத்தை பொறுத்து தான் இது நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஃபுல்லாகவே இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இது வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க இதுல வந்து மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து ஒரு குழந்தை அந்த குடும்பத்துக்குள்ள பிறந்ததோ அப்பத்துல அதுவும் வந்து ஒன் ஆஃப் மெம்பரா ஆயிரும் இதுல வந்து இரண்டு விதமான நடைமுறைகள் இருக்குது ஒன்று வந்து தயபாகா சிஸ்டம் இது வந்து ஒன்லி வெஸ்ட் பெங்காலில் மட்டும் தான் இந்த இதை வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் மெம்பர்ஸ் வந்து கோ கோபர்ஸா இருக்கலாம் அதாவது ஆணோ பெண்ணோ யாரா இருக்கலானா மெம்பர்ஸாக இருக்க முடியும் ஆனால் மெயில் மட்டும்தான் என்ன பண்ணிக்கலான்னா அவங்களோட முன்னோர்களோட சொத்தை வந்து அவங்க இறந்ததுக்கு பிறகு அதை வந்து பையனுக்கு வந்து சொந்தமாக்கிடும் உரிமையை கொண்டாடிக்கிடலாம் அதே போல் மித்தாக்ஷாரா சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும் எக்ஸெப்ட் வெஸ்ட் பெங்கால் ஏன்னால் இதில் வந்து ஒன்லி மெயில் மெம்பர்ஸ் மட்டும்தான் கோ பார்ஷனஸாக இருக்க முடியும் மற்ற யாரும் இருக்க முடியாது எப்படிலாம் இதில் வந்து நம்ம வந்து மெம்பர்ஸ் ஆகிக்கலாம்னா ஒன்று வந்து நம்ம பிறந்த உடனே நம்ம வந்து மெம்பர் ஆகிக்கலாம் இல்லைன்னா தத்து எடுத்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக மெம்பர்ஷிப் ஆயிரும் அந்த குடும்பத்துக்குள்ளே அதே போல் கல்யாணம் கட் கல்யாணம் முடிச்சுட்டு வர முஷல இப்போது ஹஸ்பண்ட் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் கல்யாணம் ஆகி வரேன்னா ஐ ஆம் ஆல்சோ த மெம்பர் மெம்பர் இன் த பிஸ்னஸ் நானும் அதில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் ஆகிக்கலாம் கோ பார்சனாக கிடலாம் இதில் வந்து மெம்பர்ஸை வந்து அதாவது இந்த ஹிந்து ஜாயின்ட் பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் ஹிந்து ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்கிறோன்னா கோ பார்ஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் சீனியர் மோஸ்ட் மேல் மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலியை வந்து கர்த்தா அப்படின்னு சொல்கிறோம் யார் வந்து வயசானவங்களோ அதுலேயும் வந்து மேல் மெம்பர்ஸ் மட்டும்தான் கர்த்தாவாக இருக்க முடியும் அதாவது நம்மளோட வணிகம் சார்ந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக உள்ள எல்லா டெசிஷன்ஸையும் யார் கையில் தான் இருக்கும் அப்படின்னா கர்த்தாவோட கையில் தான் இருக்கும் ஒரு வேளை கர்த்தா இறந்தா அப்படின்னா கோபார்ஜினஸ் வந்து அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியும் ஸோ பிஸ்னஸ் வந்து எப்போவுமே அழியாது அது பாட்டுக்கு நடந்து கொண்டே தான் இருக்கு குடும்ப தலைவர் மூத்த குடும்ப தலைவர் தான் கர்த்தாவா இருக்க முடியும் ஸோ மெம்பர்ஸ் வந்து நான் சொன்னே பறந்த உடனே பறந்த உடனே அவங்க மெம்பர்ஸ் ஆயிக்கலாம் கண்டிப்பா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் மெம்பர் ஆகணுங்கிறத இதுல வந்து அவசியமே கிடையாது தென் இதுல பொறுத்த வரைக்கும் உச்சவரம்பு வந்து எதுவுமே கிடையாது எவ்வளவு வேறுனாலும் மெம்பரா வந்து இருந்துக்கிடலாம் ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்க தட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தன்மைகள் பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஷிப் வந்து பிறந்த உடனே மெம்பர் ஆகிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக மெயில் மெம் மெயில் சைல்டு பிறந்துச்சு அப்படின்னா க அவங்க வந்து இந்த பிஸ்னஸில் வந்து மெம்பர் ஆகிக்கலாம் எந்த ஒரு அக்ரிமெண்ட் எதுவுமே தேவையில்லை செகண்ட் ஒன் இஸ் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நான் சொன்னேன் கர்த்தா அதாவது எல்டெஸ்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி கர்த்தா தான் இது வந்து நிர்வகிக்கிற பொறுப்பு எல்லாம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அவருக்கு அவர் சொல்கிற வேலைகளை செய்கிறதுக்கு மட்டும்தான் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க லயாபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் லயாபிலிட்டி அதாவது எல்லாமே கருத்தாக மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர வேறு யாருமே மற்றவங்களோட பொறுப்புகளெல்லாம் லிமிட்டட் லயபிலிட்டி தான் இருக்கும் நோ மேக்ஸிமம் லிமிட் நான் வந்து நம்மளோட கான்செப்ட்லேயே நான் பேசினேன் அதாவது யாருனாலும் எத்தனை பேர்னாலும் மெம்பர்ஸாக இருந்துக்கிடலாம் எந்த ஒரு தடைகளும் உச்சவரம்புகளும் எதுவுமே வந்து கிடையாது தென் மைனர் மெம்பர்ஸ் சொன்னபடி ஏன்னால் பிறந்த உடனே மெம்பர் ஆகும் நம்மளுக்கு வந்து மைனர் மெம்பர்ஸும் இருக்கலாம் இப்போ செல்லதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேஜர் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும்னு இருக்கும் ஆனால் இந்த ஜாயின் ஹிண்டு ஃபேமிலி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈவன் ஒரு சின்ன குழந்த பிறந்த குழந்தையே என்ன ஆகிக்கலாம்னா மெம்பர் ஆகிக்கலாம் இந்த அன்எஃஃபெக்டெட் பை பர்த் அப்படின்னா என்னென்னா இந்த பிஸ்னஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் போகும் அதான் மூட முடியாது ஏன் அப்படின்னா ஈவன்தோ கரெக்டாக வந்து இறந்தாலோ இல்லை கோபர்சனஸ் இறந்தால் கூட நம்ம பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிவிட்டு தான் போக முடியும் என்னைக்கு எல்லா மெம்பர்ஸும் என்னால் இந்த பிஸ்னஸ் நடத்த முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் இதை வந்து க்ளோஷர் பண்ண முடியுமே தவிர ஒரு மெம்பர் சொன்னால் கூட ஒரு மெம்பர் சொன்னால் கூட அவரை நீ வேணா விலைக்கு இந்த பிஸ்னஸ்லேருந்து இருந்துக்க நாங்களாம் இருந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க இதோட மெரிட்ஸ் என்னென்ன மாதிரி அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டேட்டஸ் டு த மெம்பர்ஸ் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ர நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட குடும்ப தொழிலாயிரும் ஃபினான்ஸ் எல்லாமே நிதிகள் எல்லாமே நான் போடுற மாதிரி இருக்கும் சொசைட்டியில் வந்து என்னோட அந்தஸ்து வந்து அதிகமாகும் ஏன்னா ஓகே இவங்க இந்த ஃபேமிலி இப்பா இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கூட ஆரம்பிச்சிடும் கண்டினியூட்டி ஆஃப் பிஸ்னஸ் நான் சொன்னேன் ஒருத்தரை இறந்தாவோ இல்லைனா கருத்தா இறந்துட்டாவோ இல்லை கோபார்சனல்ஸ் இறந்தால் கூட அந்த பிஸ்னஸ் வந்து நடைமுறை நடத்திக்கிட்டே தான் இருக்க முடியுமே தவிர நம்ம பாட்டுக்கு வந்து க்ளோஸ் பண்ண முடியாது தென் தேர்ட் இஸ் ஃபேமிலி ப்ரைட் இந்த இந்த குடும்ப பெருமை அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா மெம்பர்ஸ் வந்து இது எங் எங்கள் குடும்ப பிஸ்னஸ் அதாவது என்னோடய ஃபேமிலி பிஸ்னஸ் நான் இதுக்கு டெடிக்கேட்டடாக லாயலாக நான் உழைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்வால்மெண்ட்டோடு வந்து ஏன்னா கொஞ்சம் அவங்களோட இன்வால்மெண்ட்டோ டெடிக்கேஷனோ கம்மியானால் கூட அவங்களோட ஃபேமிலி நேம் வந்து கெட்டு போயிடும் ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்து அவங்களோட அந்த பிஸ்னஸை வந்து ரொம்ப நல்லா கவனிச்சிப்பாங்க ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் லயாபிலிட்டி ஏன்னா எல்லாமே கர்த்தாவோட கையில் இருக்கிறதுனால அவர் தான் எல்லாத்தையுமே பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும் ஃபண்டு ரைஸ் பண்ணாலும் சரி அவர் மட்டும் தான் ரைஸ் பண்ண முடியுமே தவிர மற்றவங்களுக்கு வந்து அந்த லயாபிலிட்டி வந்து லிமிட் ஆகிறதுனால அவங்க இப்போ ஒரு வேளை கடன் எது ஆனாலும் யார் தான் பொறுப்பு அப்படின்னா தான் பொறுப்பு அவர் தான் அவரோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்று அந்த எல்லாம் அடைக்க முடியும் லிமிடெட் அசஸ்டு கேபிட்டல் அஃப்கோர்ஸ் மற்ற பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியாக இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் நம்மளோட பிஸ்னஸ் சோர்ஸஸை வந்து வெளியிலேருந்து நம்ம எடுத்துக்கிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாத்துலேயுமே ஓன் ஃபண்டை நம்ம வந்து போட முடியாது கண்டிப்பாக பாரோட் ஃபண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு பேங்க்லேயோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யார்கிட்டையாவது இருந்து தான் நம்ம வந்து மணி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் யார் பப்ளிக் டெப்பாசிட்ஸ் மூலமாக நம்ம வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணவும் ஆனால் இங்கே வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ரொம்ப வந்து இது பண்ண முடியாது ஏன்னால் கர்த்தாவோட கையில் இருக்கிறதுனால அவர் என்ன டெசிஷன் எடுக்கிறாரோ அதுக்கு நம்ம கட்டுப்படுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியது கர்த்தா டூ பவர்ஃபுல் ஒருவேளை கர்த்தா வந்து இன்காம்பிடண்ட்டாக இருக்கிறாரு அதாவது மனநலம் சரியில்லாமல் இல்லை ரொம்ப சிக்னஸாக ஒரு மாதிரி இருந்தார் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து என்ன ஆகுனா முடிவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால அவங்களோட டெசிஷன்ஸ் எடுக்கிறது வந்து தப்பாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அப்போ அதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து நல்ல முறையில் நிலச்சி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கர்த்தாவோட கையில் தான் இருக்கும் அப்போ கர்த்தா எந்த அளவுக்கு காம்பிடென்ட் அவரால் திறமையாக இருந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா நம்மளால் வந்து ரன் பண்ணி போக முடியும் ஸோ அப்போ அந்த அந்த மற்ற மெம்பர்ஸ் கோ பார்சனஸ்க்கு வந்து அந்த ஸ்டாட்டஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க அப்பாவே சரியில்லை எப்படி இந்த குடு இந்த வந்து பிஸ்னஸ் வந்து எப்படி ரன் பண்ணி இவங்க கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி வந்து என்னது கேலி பேச்சு பேசுகிறதுக்குள்ள சுச்சுவேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க துர்பாய் அம்பானி ஸ்டார்ட் பண்ணார் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் தான் முதல்ல ஆரம்பித்தார் ஆனால் இன்றைக்கி அது வந்து பெட்ரோ பெட்ரோகெமிக்கல் டெலிகம்யூனிகேஷன் எனர்ஜி ரீட்டைல் இந்த மாதிரி செக்டர்ஸில் வந்து அவங்களோட வந்து அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ அது வந்து ஜாயிண்ட் ஹிண்டு ஃபேமிலி பிஸ்னஸ் தான் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க என்னது முகேஷ் அம்பானி அனில் அம்பானி அவங்க ஒய்ஃப் நீட்டா அம்பானி அவங்க பிள்ளைங்க இப்படி வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டே போகுது அது மாதிரி டாட்டா சென்ஸ் லிமிடெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க டாட்டா டாடா குரூப் அந்த எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் வந்து ஜாம்ஷெட்ஜி டாட்டா கொண்டு வந்தார் இப்போ யார் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ரத்தன் அன் டாட்டா மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க தே ஆல்சோ டே தே ஆர் ஆல்சோ இன் டைவர்சிஃபைட் தியர் பிஸ்னஸ் அதாவது ஆட்டோமொபைல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரியாக மட்டும்தான் ஆரம்பித்தாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமொபைல்ஸில் இருக்குது டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஏர்லைன் பவர் கெமிக்கல்ஸ் ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸில் வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து டைவர்ஸிஃபைட் பண்ணி போயிடுச்சு தென் ஹல்திராம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராஜஸ்தானில் ஆரம்பித்தது ஹெட் கோர்ட்டர்ஸ் நாக்பூரில் இருக்குது ஸோ ஒன்லி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா சோன் பப்படி ஆலு பூஜி இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயிண்ட் ஹிண்டு ஃபேமிலி பிஸ்னஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாமே நம்மளோட இந்தியன் கண்ட்ரியோட எக்ஸாம்பிள்ஸ் ஸோ சம் ஆஃப் த ரிவ்யூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹிண்டு ஃபேமிலி என்ன சொல்கிறோன்னா கோ பார்சனஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கர்த்தா தான் மேனேஜராக இருக்க முடியும் கோபர்சனஸோட லயாபிலிட்டி வந்து லிமிட்டட் லயாபிலிட்டி கர்த்தாவோட லயாபிலிட்டி அன்லிமிட்டெட் அதே மாதிரி மெம்பர்ஷிப் வந்து எப்போ வந்துக்கலான்னா பை பர்த்லேயே நட வந்துக்கிடும் சீனியர் மோஸ்ட் மெயில் மெம்பர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸை வந்து என்ன சொல்கிறோம் கர்த்தான்னு சொல்கிறோம் சரியா இது போக இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நீங்கள் பார்த்தோன்னாக்க குவாலிட்டிஸ் மெரிட்ஸ் அண்ட் டி லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஜாயின்ட் இன் ஃபேமிலி பிஸ்னஸ் தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஹிண்டு ஃபேமிலி பிசினஸ் தேங்க்யூ லேனர்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து வந்து ஜாயிண்ட் ஹிண்டு ஃபேமிலி பிஸ்னஸ் அதனோட ஃபீச்சர்ஸ் என்ன எப்படிலாம் மெம்பர் ஆகலாம் யார் யார் மெம்பராக இருக்க முடியும் அதோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இந்தியாவில் என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் வந்து ஜாயிண்ட் ஹிண்டு ஃபேமிலி சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தோம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் இன்னொரு டாப்பிக்கில் புதிய டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க என்னோட வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்